हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल कोकोनट बन एप्पडी पन्रदन पाकलां इदु वीटलिये रोम्ब ईसिया पन्निरलां नम्ब बेकरी स्टाइलिये इरुक्कुम इदुक्कु ड्राइड ईस्ट ओर टीस्पून एडुत्तुकोंगा सक्कर ओर टीस्पून एडुत्तुकोंगा पाल नल्ला वेदुवेदुन्नु इरुक्कणुम अदु ओर 150 एमएल आड पन्निकोंगा इदु एल्लात्तैयुम नल्ला कलक्कि विडुंगा பால் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது அதனால் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி பால் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனதான் பன்னு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் இதுக்கு மைதா மாவு 2 கப் எடுத்துக்கலாம் சால்ட்டு ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க சக்கரை ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் அது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா ஊறுக்க வச்சு இதில் ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கொலகொலன்னு பசைஞ்சிக்கலாம் மாவை அந்த பால் பத்தலினா இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவை நல்லா பசைஞ்சுக்கோங்க நல்லா கீழே போட்டு நல்லா கூட நல்லா நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒர்க் பிளேஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பண்ணு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 2 கொஞ்சோண்டு மேலே ஆயில் தடவி மூடி வச்சுருங்க ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த மாவு நல்லா டபுள் மடங்காகும் பாருங்கள் நல்லா டபுள் மடங்கு ஆகிடுச்சு 2 மணி நேரம் கழித்து இப்போ ஒரு இதை எடுத்துக்கோங்க அதில் உள்ள ஸ்டஃபிங்க்கு நம்ம போட்டுக்கலாம் 1 கப் தேங்காய் திருவுண தேங்காய் எடுத்துக்கோங்க 1/4 கப் செரியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நல்லா எல்லா கலர்லேயும் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஒரு 4 பொடி பண்ண சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம் பிசைஞ்சிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க இதை இப்போது 4 டிவைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக நல்லா 4 டிவைட் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு தேய்ச்சி விடுங்க நல்லா சப்பாத்தி அளவுக்கு நல்லா அகலமாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப சன்னமாகவும் தேய்க்க வேணாம் ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்க வேணாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க மாதிரி தேய்ச்சி விடுங்க நீங்கள் எந்த கேக் பேனில் வைக்கிறீங்களோ அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஷேலோ பேனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப அகலமாகவும் வேணாம் ரொம்ப ஆழமாக இருக்கிற பேனும் வேணாம் இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற பேனாக எடுத்து அதுக்குள்ளே இந்த சப்பாத்தி மாவை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஓரத்தையெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதை இது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பட்டர் தடவிக்கோங்க நல்லா இந்த ஓரத்தையெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஓரத்துலலாம் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ இன்னொரு சப்பாத்தியை அதே மாதிரி அதே சைஸுக்கு தேய்ச்சி இது மேலே கவர் பண்ணி விடுங்க இது நல்லா கவர் ஆகிற மாதிரி இது பண்ணி விடுங்க அதை மூடி விடுங்க
இது ரெண்டும் நல்லா ப்ரெஸ் ஆகி விடுங்க. ரெண்டு ஓரத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் பாலை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாலை ப்ரெஸ் பண்ணி விடும் போதும் நல்லா நீங்கள் வந்து நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கும், ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க பாலை. இப்போ ஓவனில் 180 டிகிரியில் 20 to 25 வச்சுடுங்க. பாருங்கள் பன்னு நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. நல்லா பேக்கரி பண்ண மாதிரியே வீட்லேயே நம்ம செய்யலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அமுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.